ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ கிளிப் ஒரு சிறிய முயற்சி. எல்லா கோயில்லையும் இருக்கிற ஒரு கிரிப் டெக்கரேஷனை தான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஏன்னா எல்லாராலேயும் எல்லா கோயிலும் போய் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் ஒரு சின்ன முயற்சியாக நான் இதை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட், இது எங்கள் பங்கு கோயில், ஆண்டனிஸ் சர்ச், ஆலந்தூர். ரொம்ப சிம்பிளாக அந்த குடில டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாகவும் இருந்தது. பேபி ஜீசஸ் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த மலை கோயிலில் மேலே ஒரு சின்ன கிரிப் வச்சுருந்தாங்க, அந்த கிரிப்பும் ரொம்ப அழகாக இருந்தது. மலையில் ஒரு பகுதியில் ரொம்ப நேச்சுரலாக ஒரு கிரிப் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, அது அந்த மலை அடிவாரத்துலேருந்தே வரும், ரொம்ப அழகாக இருக்கும். ஷெப்பர்ட்ஸ் ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல ஷெப்பர்ட் வந்து ஷெட்டில் இருக்கும், அப்புறம் யானை, மாடு, ஆடுங்க எல்லாம் வந்து புல் தரையில் மேயிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக அமைச்சிருப்பாங்க. ஷெப்பர்ட்ஸ் வந்து இந்த ஆடுங்களை மேய்க்கிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாங்க இந்த கிரிப் டெக்கரேஷன். அப்புறம் மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் நடந்து போனோம்னா அங்கே அந்த குடில் அமைச்சிருப்பாங்க. நான் இந்த கிரிப்பை இப்போ ஷூட்டிங் எடுக்கிற நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த மழை பெஞ்சுது. இது ரொம்ப ரம்யமாக இருந்தது அந்த இடத்துல. நாங்கள் மேலே போய் திருப்பி ஷூட்டிங் எடுக்கும்போது சுற்றி மழை மேகத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பில் அப்படியே அந்த சன் ரேஸ் கீழே அப்படியே வந்தது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அதனால தான் நான் அந்த ஷூட்டிங்கும் எடுத்தேன். அதையும் இந்த வீடியோ கிளிப்பில் சேர்த்துருக்கேன். பேட்ரிக்ஸ் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டா கிளாஸ் தன்னோட ஸ்லெட்ஜ் வண்டியில் நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னால் அமைச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது.
பாரிஸில் இருக்க இந்த சர்ச்சில் வருஷம் அந்த கிருப்பை வந்து வித்தியாசமாக ரொம்ப ரம்யமாக அமைச்சிருப்பாங்க. ஒரு நேச்சுரல் சரௌண்டிங்ஸோடு, அதாவது ஒரு மாட்டு கொட்டகை, அது பக்கத்தில் ஒரு கிணறு, அப்புறம் மாட்டு வண்டி, அதெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக அமைச்சிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. பெசன் நகரில் புதுசாக ஒரு கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அந்த கோயிலோட திறப்பு விழா December 8 நடந்தது. ஸோ நாங்களும் அந்த கோயிலை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். கோயிலோட என்ட்ரன்ஸ் டோரில் 25 ஏஞ்சல்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஏஞ்சல் கையிலையும் இருக்கிற பேனரில் ஹேல் மேரிங்கிற அந்த வார்த்தை 25 லாங்குவேஜஸில் எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தமிழில் வந்து மரியே வாழ்க, இங்கிலீஷில் வந்து ஹேல் மேரி, அதே மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்மே அதில் இருக்கும். இது ரொம்ப புதுமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது கோயில். அதே சமயத்தில் ஆல்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருந்தாங்க. அந்த ரூஃபில் கூட பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியே ஒரு இடத்துல அவங்க இந்த கிரிப் அமைச்சிருந்தாங்க. ரொம்ப எளிமையாக அழகாகவும் இருந்தது. இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சில் வருஷம் அவங்க கிருப் அமைக்கும்போது ஒரு புது தீமோடு தான் அமைப்பாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அது ஒரு விவசாய நிலம் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு விவசாய குடும்பத்தில் எப்படி இருக்குமோ அந்த பொருளெல்லாம் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஜீசஸை வந்து ஒரு தொட்டிலில் தொங்க விட்டுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிணறு இருக்கும், அதுக்கு ஒரு பம்ப் செட்டு. ஸோ ஒரு விவசாய குடும்பத்தோட சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி அவங்க இதை அமைச்சிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமான ஐடியா, ரொம்ப நல்லாவும் இருந்தது.
கடைசியாக எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ண கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எங்கள் ஹால், அதில் நிறைய டெக்கரேஷன்ஸ் ஹேங்கிங்ஸும் பண்ணியிருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம். அப்புறம் சின்னதாக ஒரு கிரிப்பும் நாங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். கெனோலாஸ் கிச்சன் ஃபேமிலியின் புது வருட நல்வாழ்த்துக்கள்.